ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஆனந்த்குமார் வெற்றி செல்வன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசாக வாங்கி ஒரு மாசமான பீஸ், இது வித் பில்லோட இருக்குது, வாரண்டி இருக்குது. ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் டயத்தில் தான் வாங்கியிருக்காரு. அவர் வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கிறனால இதையும் சேர்த்து புது ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. பட் என்னன்னா ஒய்ஃப் கூட வந்து ஒத்துக்கல, அதனால இதை சேல்ஸ் பண்ணுறேன்னு வருத்தத்தோட விற்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீங்களும் உங்களுக்குன்னு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும்னா மட்டும் வாங்குங்க. ஒரு ஆர்வத்துல போய் நீங்க வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுது, விற்கணும்னு சொல்லி சங்கடப்படுறீங்க. அது அதை தான் யூஸ் பண்ணி, உங்க ஆர்வத்தை தான் யூஸ் பண்ணி யூடியூப்ல பார்த்தா ஒன்னத்துக்கும் போகாததுலாம் இந்த ஸ்பீக்கர் வந்து கிடைக்காத ஸ்பீக்கர், இது வந்து 30,000 40,000 சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால உங்க ஆர்வம் வந்து வெளிக்காட்டாமையே இருங்க, யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு கொடுக்கும் போது சங்கடமா இருக்கு. ஒரு சில பேர் ரொம்ப பணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்குறீங்க, அப்படிலாம் வாங்காதீங்க. அதுக்குதான் மைஹாக்கா சேனல் இருக்குது, லோ பட்ஜெட்டுக்காகவே அந்த சேனல் இருக்குது. அதுல ரொம்ப கம்மியா இருக்கும், உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்துடும். அதுல லாபமே நான் பார்க்கல. ஒரு 500 ரூபாய் வாங்குறதும் நான் சொல்லியிருக்கேன், வேலை பார்க்கறவங்களுக்கு தான் போகுது. ஸோ அந்த சேனல்ல வந்து லோ பட்ஜெட்ல இருக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ பத்தி பார்ப்போம். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If... They call me a god. They call me a god. They call me a god. They call me a... இப்போ 1 லாக் அந்த மாதிரி செலவு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு காசு செலவழிப்பாங்களா, 1 லட்சம் 1.5 லட்சத்துக்குலாம் வாங்குவாங்களா, காசை வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வேற எதுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம்னு தெரியாது, அவருக்கும் தெரியல, எதுக்கு வாழ்றாருன்னே அவர் தெரியல. இதுவாவது நம்ம சந்தோஷமா பாட்டு கேட்கிறோம், படம் பாக்குறோம், அவர் எதுக்கு வாழ்றாருன்னே தெரியல, இதுக்கெல்லாம் போய் செலவழிக்கணுமா. இதுக்காக செலவு பண்ணலாம், பாதி நேரம் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம். ஏன்னா ஒரு மனுஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு படிப்பு, படிப்பு முடித்தோடனே வேலைக்கு, வேலைக்கு ஆசைப்படுறான், வேலை முடிஞ்சோடனே சம்பளம், அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, கார், பைக்கு, வீடு. முடிஞ்ச உடனே ஒரு 35 வயசுக்கு மேலே அவன் ஒரு வெறுமனையாக தான் ஃபீல் ஆகும். அப்போது இந்த 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆசைப்படுற ஒரே விஷயம் இந்த ஹோம் தியேட்டர் தான். இது வந்து நம்ம கேட்குறோம், அனுபவிக்கிறோம். கேட்கும்போது கேட்குறதுங்கிறது வந்து நம்ம ஆதிகாலத்துலேருந்து இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதை வந்து நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது 30,000 ரூபாய்க்கும் வாங்கி கேட்கலாம், 50,000 ரூபாய்க்கும் கேட்கலாம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கேட்கலாம். ஏன்னா வேற எதுக்கும் நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது, இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் எந்த விலைக்கு வேணாலும் வாங்கலாம், அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அனுபவிப்பாங்க. சரி, இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விற்கிறவர் வருத்தத்தோட இருந்தாலும் வாங்குறவங்க செம லக்கு, கண்டிப்பா இது சேல்ஸ் ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி பொல்க் ஆடியோ பேக்கேஜ் வந்து ஒரு 3 லட்சம் பேர் பார்த்துருந்தீங்க போன தடவை போடும்போது. அப்ப நிறைய பேர் அடுத்து இந்த மாதிரி வந்தா சொல்லுங்கன்னு இருக்காங்க. நம்ம தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி வரும்போது சொல்ல முடியாது. யாருக்கா ஒரு ஆளுக்கு ரொம்ப நாள் நினைச்சவங்க எடுத்தா ஒர்த்து தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 7 ஸ்பீக்கரோட JBL ஸ்பீக்கர் 2 வருது, எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரும் சப்வூஃபர், பவர் சப்வூஃபரும் ரிசீவரும் வருது. இப்போ இதோடைய ஒவ்வொரு மாடலையும் பார்ப்போம். இப்போ இதோடைய பேக்கேஜ் பிரைஸ் சொல்லிடுறேன். டெனான்ல பாத்தீங்கன்னா 2700 வருது. 2700 இப்போ மார்க்கெட் பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா 1,18,000 வரும். அதே மாதிரி பொல்க் ஆடியோல T50 சீரியஸ், அது வந்து 2 டவர் ஸ்பீக்கரும் வந்து 28,000 ரூபாய் வரும். 28,400 ரூபாய் இப்போ மார்க்கெட் பிரைஸ். அவர் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு, பட் இப்போ வந்து மார்க்கெட் பிரைஸ் டவர் ஸ்பீக்கர் மட்டும் 28,400 ரூபாய் வருது. அதே மாதிரி பொல்க் ஆடியோவில் T15 ரெண்டு புக் செல்ஃப் ஸ்பீக்கர் அதாவது ரியருக்கு வர புக் செல்ஃப் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 14,398 ரூபாய் இப்போ மார்க்கெட் பிரைஸ். அதே மாதிரி T30 சென்டர் ஸ்பீக்கர்னு பார்த்துட்டிங்கன்னா 13,895 ரூபாய் லாஸ்டா. பொல்க் ஆடியோல சபூஃபர் 10 இன்ச் பாத்தீங்கன்னா, 10 இன்ச் பொல்க் ஆடியோ இப்போ மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 29,900 ரூபாய்.
சோ டோட்டலா அதே கூட JBL கண்ட்ரோல் இது இது வந்து புதுசா தான் இருக்குது பட் பாக்ஸ் மட்டும் இல்ல இந்த JBL ஸ்பீக்கரையும் பாத்துட்டீங்கன்னா டோட்டலா அது வந்து 12,500 இப்போ ஆன்லைன் பிரைஸ் கண்ட்ரோல் ஒன் மாடல் இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் எம்ஆர்பி பிரைஸ் இப்போ டோட்டலா 217,000 வருது இப்போ நம்ம கொடுக்கற பிரைஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 125,000 தான் ஏன்னா இதை 1,50,000 சொன்னாலும் வாங்குவீங்க ஒரு மாச பீஸ் பட் 125,000 தான் கொடுக்குறோம் யார் வாங்குறாங்களோ லக்கு தான் இப்போ டெனான் ரிசீவர் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள லேட்டஸ்டா ஏவிஆர் X2700H மாடல் டால்பி அட்மாஸ் வந்துருது 150 watt பெர் சேனல் வரும் 8K சப்போர்ட் பண்ணும் வைஃபை ப்ளூடூத் ஹியோஸ் கண்ட்ரோல் அலெக்சா கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது இந்த டெனான் ரிசீவர்ல இது அப்படியே புதுசா இருக்குது அவர் வந்து ஒரு 4 நாள் கூட யூஸ் பண்ணல இந்த செட்டை ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கொடுத்தாரு பட் நெக்ஸ்ட் உங்ககிட்டயே வந்து வாங்கிக்கிறவேன்னு சொல்லியிருக்காரு அப்ப ஆஃபர்ல கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் கண்டிப்பா ஆஃபர்ல நான் கொடுப்பேன் கம்மியான விலையிலே கொடுப்பேன் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா 6.5 inch ரெண்டு ஊஃபர் வந்துடும் 1 inch சில்க் டியூம் டியூட்ரும் வந்துடும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ரேடியேட்டர் மாதிரி ஒரு ஊஃபர் கொடுத்துருப்பாங்க ஸோ டவர் ஸ்பீக்கரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதை பற்றின ஸ்பீக்கரா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன் அதே மாதிரி 6.5 inch சென்டரில் வந்து ரெண்டு ஊஃபரும் ஒரு 1 inch சாஃப்ட் சில்க் டியூம் டியூட்டரும் வந்துடும் டியூம் டியூட்டரோட வந்துடும் ரியர் ஸ்பீக்கருக்கும் பார்த்துட்டீங்கனாலும் 5.25 inch ஊஃபரும் 3/4 inch டியூம் டியூட்டரும் வந்துடும் JBL கண்ட்ரோல் ஒன் பார்த்துட்டீங்கன்னா 4.5 inch ஊஃபரும் 1 inch மெட்டல் டியூட்டரும் வந்துடும் ஸோ இதில் கேட்டு பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக தெரியும் இதோடைய குவாலிட்டி JBL சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவாங்க மற்றவங்களா இருந்தால் நான் அந்த கஸ்டமர் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே உங்க கையில் கொடுத்துட்றேன் பட் வயர்லாம் கொடுக்கல ரெண்டாவது பில்லெல்லாம் அப்படியே இருக்கு பில்லோட உங்களுக்கு கொடுத்துடலாம் சப் ஊஃபர்னு பார்த்துட்டீங்கன்னா PSW10 inch வரும் ஃப்ரண்ட் ஃபயரிங் சப் ஊஃபர் தான் இப்போ எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணுறோம் ஒரு வீடியோ டெமோ பார்க்க போகிறோம் Yeah.
ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஒரே ஒரு டிராபேக் நானே இப்பதான் பாக்குறேன், உங்க முன்னாடிதான் அன்பாக்சிங் பண்ணேன். சோ இதெல்லாம் நான் பாத்திருந்தேன். இதை வந்து லாஸ்டா போகும்போதுதான் கொடுத்தாரு ஜேபிஎல்ல. பட் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசா இருக்குது பேப்பர், அது ஒண்ணுதான் இதோடைய டிராபேக். சவுண்ட்லாம் நல்லா இருக்குது, ஏன்னா நான் டெமோ இதுக்கும் போட்டு காட்டி, இதுக்கு மட்டும் தனியா போட்டு காட்டியிருக்கேன். இது அவர் சொல்லல இப்படி இருக்குதுன்ட்டு. பட் எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.